அமெரிக்காவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் நினைவாக அரசு அலுவலகங்களில் 3 நாட்களுக்கு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நோய் தொற்றால் உயிரிழந்த அமெரிக்கர்களின் நினைவாக அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய நினைவு சின்னங்களில் உள்ள அமெரிக்க தேசிய கொடியை இன்று முதல் 3 நாட்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்துள்ள ராணுவ வீரர்களின் நினைவாக திங்கட்கிழமையன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மற்றொரு டுவிட்டர் பதிவில் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.